all of you. யேசுவின் கடைசி நாட்கள் வார்த்தைகள். அவர் தேவனால் கொடுக்கப்பட்ட பிரட்சிப்பின் திட்டத்தை முடிக்க அந்த போகும் நாட்களிலே மிக முக்கியமான வார்த்தைகளை பேசினார். கடைசி அவர்கள் அறிய வேண்டியது மிக முக்கியமான அவருடைய நேரம் நெருங்கி அதை அவர் அறிந்து இந்த வார்த்தைகளை பேச துவங்கினார். யோகானன் 13 அதிகாரம் 12 முதல் யேசுவாம் இவ்வுலகத்தை விட்டு டேடியின் இடத்துக்கு போகும்படியார் தம்முடைய நேரம் வந்ததென்று அறிந்து say what days he knew தாம் இவ் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களில் இடத்தில் அன்பு வைத்தபடியே யாரிடத்திலே உலகம் முழுவதும் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களின் இடத்திலே அவருடைய ஆடுகள் அதிவுயர்ந்த தேவனாலே உலகத்திலே இருந்து எடுத்து எழுக்கப்பட்டு யேசுவின் கையிலே கொடுக்கப்பட்டவர்கள் தம்முடையவர்கள அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். மறவில்லை அந்த அன்பு அவரது டாடி அதை உயர்ந்த தேவனின் அன்பு அப்படியாக இயேசு கிறிஸ்துவின் உள்ளே இருக்கும் தேவனுடைய அன்பிலே இருந்து நம்மை எவரால் பிரிக்க மாட்டாது என்று எழுதியிருக்கு.
பதிமூன்றாம் அதிகாரத்தில் அவருடைய எஜமானும் போதகருமாகிய டீச்சர் அவர் அவருடைய சிகிச்சர்களின் கார்களை கழுவுகிறார். அதனுடைய ஆழம் இப்போதான் ஊத்த போக கழுவுறதான் நான் இது ஆழமான கருத்து இருக்கு. அது இந்த படிப்பில இல்லை. சோ நேரம் நெருங்கியதும் இடையிடையே சொல்லி இருக்கிறார், ஆடுகளுக்காக நம் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று. யோகானன் 10 அதிகாரத்தில் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரை வாழ்க்கையை கொடுக்கிறான். அப்படி என்று சொல்லி பல காரியங்கள் கதைத்து 14 அதிகாரத்தில் உங்களுடைய இருதயம் நாங்கள் ஆவி அல்ல சுவாசிக்கும் சிருஷ்டி, சுவாசமுள்ள சிருஷ்டிப்பு லைக் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் சே மனுஷன் ஆவியல்ல. அவருடைய இருதயம் யோசனைகள் வரும் இடம் மனம், அவன் தெரிவு செய்யும் ஒரு சித்தம் மிக முக்கியமாக உணர்ச்சிகள். அதிலேதான் எங்களுடைய கேரக்டர் தன்மை. அன்பான ஒரு மனுஷனா, கோபம் உள்ள ஒரு ஆளா, கோபத்தால் பிடிபட்டு இருக்கிறாரா, இரக்கம் இருக்குதா, தாழ்மை, இவை யாவும் இருப்பிடம் இருதயத்துக்குள்ள ஒன்றான உணர்ச்சிகள் எமோஷன்ஸ். தேவனுடைய இருதயம் மகன் யேசுவாவிலே காணப்பட்டது. அவருடைய இரக்கம், கோபம், தாழ்மை, நெடிய சாந்தம் எல்லாம் இயேசுவினிடத்தில் இருந்தது. இயேசு அதான் என்னை கண்டவன் டேரியை கண்டான், கண்டனால் என்னோடு பழகி என்னோடு ஐக்கியப்பட்டு என்னோடு நெருங்கி என்னை அவரை ருசித்தவன் யேசுவை, அவர் இருதயத்தை தொட்டவன் யேசுவின் இருதயத்தை, டாடியின் இருதயத்தை தொட்டான். அதான் அந்த சொற்களுக்கு அர்த்தம் கண்டவன் என்றால் அதான். ஒரு ஆளோட நெருங்கி பழகு மட்டும்
அவரை குறித்து அறிந்திருக்கிறோம். ஒருவேளை ஆனால் the more you get near, கிட்ட வந்து நாளாந்தம் ஐக்கியப்பட்டு பேசி பழகி ஒன்றாக வேலை செய்து, then we get to know அந்த ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய வருகிறோம். உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக, மனம் கலங்குவது யோசனைகளும் உணர்ச்சிகளும். துக்கமான யோசனைகள் ஆக்களுக்கு கலக்கி போடும், துக்கமாக்கி போடும், சோர்வடைய பண்ணும். சோ உங்களுடைய இதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். சரி, தொடங்குகிறார் அவரது பேதாவோடு. அது உயர்ந்த தேவன் அவரே, யேசுவின் தேவன் அவரே, வெளிச்சத்துக்குள்ளாக அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் ஒருவர் தான் தேவன், யேசுவின் தேவன். ஒரு யாரும் அவரிடத்திலே நம்பிக்கை வைக்கட்டும், தம்மிடத்திலும் நம்பிக்கை வைக்கட்டும், என்னிடத்திலும் விசுவாசமாயிரு. தகப்பனும் மகனும் தொடங்குவதை பாருங்க. வேறு யாரையும் குறித்து இந்த வார்த்தையிலே சொல்லப்படவில்லை. மிக தெளிவாக அவர்களுக்கு இந்த கடைசி வார்த்தைகளுக்கு உடாக சொல்லி திடப்படுத்தினார். டேடியினிடத்தில் நம்பிக்கை இருக்கும், அது உயர்ந்ததவன், என்னிடத்திலும் நம்பிக்கையாக இருக்கும். டாடி சொற்களை கொடுக்கிறார், மகன் அந்த சொற்களை குரல் கொடுத்து பேசுகிறார். டூ, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய
வெளிப்படுத்தும் புத்தகம் 19:13. இந்த வார்த்தை விதையாக விதைக்கப்பட வேண்டும். அழியாததும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் வாழ்க்கை உள்ளதுமான வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை, வாழ்க்கை தான் வெளிச்சம். பூமியை இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த பூமியின் குடிகளை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஏன்? வாழ்க்கையை பெறாத ஜனங்கள், வெளிச்சமில்லை, இருளை அகற்ற இருள் பூமி மட்டுமல்ல வாழ்க்கையை கொண்டுள்ள வார்த்தை அது. கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஒரு ஜனங்கள் உலகம் அவர்கள் கூடு நேரம் இல்லாதபடியாகவும் வெளிச்சம் கொடுக்க ஒன்றுமில்லை, இருள் மூடிக்கொண்டு போகிறது. குடும்பங்களை, தனிப்பட்டவர்களை, ஏன் வெளிச்சம் பரவில்லை? அநேகர் வாழ்க்கை மற்றவர்கள் பெற்ற வெளிச்சம் நொந்து போகுது. சிலருக்கு முதல் இருந்த கீழ்ப்படிதல் இல்லாதபடியாகவும் உயிர்த்தெழுந்த யேசுவின் வார்த்தையின்படி நான் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன் விளக்கு ஸ்டாண்ட் மென்னோரா அவருடைய பிரசன்னம் எடுத்து போடுவேன். டாக் அதை எடுத்து போட்டால் அப்படித்தான் இருதயம் இப்படியாய் போயிடும். முதல் தடவையாக இருதயம் திறக்கப்பட்டு வெளிச்சம் உள்ளே வருகிறது. அதுதான் எபிரேயர் 6:4 ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம இவு யேசுவின் வாழ்க்கை, அவரே வாழ்க்கை. சோ ஒருக்கம் வந்து காணாது. அந்த விதை முளைச்சு இருதயத்திலே அந்த வார்த்தை துளிர் வந்து அது நாளுக்கு நாள் வளர வேண்டும்.
அப்படியே வளர்ந்து உண்டாக்கப்பட்ட நோக்கம் நிறைவேற இது தேவனுடைய அற்புதம். தண்ணீர் நாங்கள் ஊற்றுகிறோம், வளர பண்ணுவது தேவன். அது வளர்ந்து பிஞ்சுகள் படித்து பூ வந்து முடிவிலே கனி கொடுக்கிறது. இதுதான் அந்த விதையின் மகிமை. மனுஷன் பிறந்ததை கனி கொடுக்க இதற்காக நீ பிறந்தாய். எந்த சபையோ பிரச்சனையில் நீ பிறந்த நோக்கம் கனி கொடுக்க. ஆனால் விதை இல்லாமல் மரம் இல்லை, மரம் இல்லாமல் கனி இல்லை. விதை தேவனுடைய வார்த்தை. அவர் இந்த மரத்தை உண்டாக்கினதன் நோக்கமே அது கனி கொடுக்க. நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி பழங்கள் நிலைத்திருக்கவும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I have chosen you. எங்கே இருந்து? உலகத்திலே இருந்து. உலகத்தாருக்கு வாழ்க்கை இல்லை. தமக்கு கொடுக்கப்பட்டவர்களிடத்திலே தான் அன்பு கூர்ந்தார். முடிவு பரியந்தம் வாசியும் முதலாவது வார்த்தையிலே தேவனிடத்தில் நம்பிக்கையாருங்கள், என்னிடத்தில் நம்பிக்கையாருங்கள். ரெண்டு பேர், ரெண்டு பேரும் ஒருவர். அதெல்லாம் விளங்கப்படுத்தி சொல்ல போறார். கடைசி வார்த்தைகள் அவர்கள் ரெண்டு பேரை பிரிக்க முடியாது. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அதில் அதுக்குள்ளே வாழ்க்கை, வாழ்க்கை தான் வெளிச்சம். டேடியும் மகனும் ஒரு இடத்திலே சொன்னார், நானும் என் அறியும் ஒன்றாயிருக்கிறோம். 10:30 அதப்படி அல்லது கேட்டால் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள வாயில் மட்டும்தான் விளங்கப்படுத்தலாம். அது உயர்ந்த தேவனின் யோசனைகள், கற்பனைகள், திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாமே சொல்றது லோகோஸ். அந்த லோகோஸ் தான் தேவனுடைய சிந்தனைகள், திட்டங்கள், வார்த்தைகள். அவையாவும் சேர்ந்துதான் ஒரு ஆள், அவருடைய மகன் யேஷுவா. லோகோஸ்
ஆதியிலே ஆரம்பத்திலே லோகாஸ் இருந்தார். அந்த லோகாஸ் தேவனோடு இருந்தார். அந்த லோகாஸ் தேவனாய் இருந்தார். வார்த்தை தேவன சொற்கள் அதி உயர்ந்த தேவன் மோசாய் யேசுவாவின் டாடி ஒருவரே தேவன். அவரால் தான் எல்லாம். சோ அவர்கள் தூக்கமாக இருக்கும் நேரத்திலே இசைஸ் இருதயம் கலங்க வேண்டாம். தேவனிடத்திலே விசுவாசமாக இருக்கும், என்னிடத்திலும் விசுவாசமாக இருக்கும். 330 கோடி தவறுகள் சில மதங்களிலே கத்தோலிக்க மதத்திலும் எத்தனையோ தவறுகள், செத்து போனவர்களும் தவறுகள். அவர்களிடத்திலையும் வேண்டுதல்களை சொல்லுவார்கள். நான் அப்படி செய்தேன், நான் அங்கே இருந்து வந்தேன். குற்றப்படுத்த முடியாது. சோ இசைஸ் ரெண்டு பேர், ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஆள். Look at the start. தேவன் மட்டில் விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொன்னா காணாது. நோ 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 நோ. டாடியின் மகனை நம்ப வேணும். மகன் தான் வார்த்தை. சிலர் தேவனை நான் நம்பியிருக்கிறேன், இறைவன் இறைவன், கடவுள் கடவுள், தேவனை நான் இதை நம்புவதில்லை. இதுதான் மகன். தேவனை நம்மளால் காணாது. தேவன் மட்டில் நம்பிக்கையாயிருக்கிறேன். வார்த்தையாகிய மகன் பேய்கள் தேவனை நம்புகிறது, நடுங்குது. ஜேம்ஸ் 2:19. பேய்களுக்கு தெரியும் தேவன் ஒருவரே. 98-9 விதமான கிறிஸ்தவர்களுக்கு தேவன் 3 பேர். பிதா, மகன், பரிசுத்தாவி, 3 பேரும் சமன். 3 பேரும் உண்டு. ஒன்று 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 சாக ஒன்று சாக ஒன்று சமன் ஒன்று. சோ எப்படி தொடங்கினார் பார்த்தீங்களா? பிலீவ் இன் எலோஹிம், பிலீவ் ஆல்சோ இன் மீ. சும்மா சொல்லுவாங்க, ஐ பிலீவ் இன் காட். ரியலி?
What about the sun? Yeah, I know. Who is the sun? What do you know? They don't know. Most of them. Our daddy and father. So he says, believe in it. Elohim. Daddy and Adatel. Swasma. In Adatel, Swasma, Yeringer. Now, let's go to the second verse. Don't you forget, these are last words of Yeshua before we went to finish the work of redemption. Follow Mukhyam. In Dalian Vertail, Anega Kudirikam Edangal Undu. Apadi Hilan, Nanumulu Chalirpe. Ure Edatai Ulakaga, I the Manamore. Do you know what this place is? ஆயிரம் வருஷம் வாழ போகிற எருசலேம் புதிய எருசலேம் அல்ல. நோ, அப்படியானால் எந்த இடம் இது? இஸ்ரேல். நிறைய சண்டை, தொடர்ந்த பிரச்சனை, யுத்தங்கள், நாடுகள் எல்லாம் குற்றஞ்சாட்டுது. Israel, அங்கதான் அவர் வந்து டாடியோடும் தூதர்களோடும் உயிர்த்தெழுமிய தமக்கு சொந்தமான மனுஷர்கள், ஆடுகள், அங்கதான் இடம். Is preparing Israel for the kingdom. In Dalian Vitil, Anega Kudirikam Madangalandu. அப்படியே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு இடத்தை ஆயுதம் பண்ண போகிறேன். என்ன ஆயுதம் பண்ண மட்டும் கொண்டு இருக்கிறது? இஸ்ரேல், எருசலேம். இதை குறித்தே பேசினார். எருசலேம் மேல் சாத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். ஒரு இடத்தை உங்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. பிளீஸ், ஐ ஸ்பீக் திஸ் வே. நீ விடுபடக்கூடாது என்று யாராயும் இருக்கலாம். மெதடிஸ்ட், ஆங்கிலிகன், ஜிபிஎம், ஜோயா, தேதே, ஆயிரத்தெட்டு ஆவிக்குரிய சபைகள்,
40,000 பிரிவினைகள் எதுவாயும் இந்த வார்த்தையை நம்பவில்லையானால், கீழ்படியவில்லையானால், தேவன் மட்டிலே விசுவாசமாயிருக்கிறேன் அதை மட்டும் நம்பினாங்க. என்னிலும் விசுவாசமாயிரு, என்னில் வார்த்தைகள் அவரே டோரா, the walking talking living Torah. Torah and all kadupatta aidha puthangal adile adangiya ella vaathigalum leviyal puthagathin sotkal enga padipikkirathu naangal thodave illa. எல்லாம் பலி, அந்த பலி, இந்த பலி, ஆட்டை கொண்டு வா, மாட்டை கொண்டு வா, அரு, தலையில கையவை புடி, அந்த ஆறு எப்படியாய் விளக்கப்பட்டிருந்தோம். இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க உங்களுக்கு இடத்தை ஆயத்து பண்ணும்படி நான் அங்கு போகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, குடியிருக்கும்படி உயிர் தெழுந்த பின் இருக்கும் இடத்திலே உயிர் தெழுந்த உடல் யேசுவை போல இருக்கும். சதையும் எலும்பும் ரத்தம் இல்லை, சுவாசம் இல்லை, ஏன் உயிர் யேசுவா. நான் வாழ்கிறபடியால் உயிர்த்தெழுமை சொன்னார், நீங்களும் வாழுவீர்கள். என்ன படவில்லை, உதலாம், கதைக்கலாம், சத்தமோட, ஆனால் ஒவ்வொரு நேரமும் ஜீவித்து கொண்டு இருக்க வாழ்ந்து என்ன பார், அந்த சுவாசம் தேவையில்லை. அப்படி என்ன, அநேகமா லங்ஸ் இருக்காது, சுவாசமில்லை, சுவாசிக்கும் மனுஷனாக உண்டாக்கப்பட்டது ஏதே இல்லை. அவர் மூலம் அதான் யேசுவா உதறார். ஆதாம் அவன் சுவாசிக்க ஆரம்பித்தான். தாயின் கற்பத்திலே வளர்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் உயிருள்ளது, சுவாசிப்பதில்லை. அதப்படி அது அற்புதம்.
சலவன் ஞானம் உள்ளவன் சொன்னான், ஒரு பிள்ளையின் சதையை உள்ள எலும்பு அப்படி உருவாகுது எனக்கு தெரியும். என்ன படுக்கும் கை காது கால் கண் மூக்கு குழாய்கள் அற்புதம் அற்புதம் விசித்திரமாக உண்டாக்கப்பட்டேன். தேவி சொன்னான் பாடல் 139. யேஷுவா இஸ்ரேலை ஆயத்தப்படுத்தின பின்பு வந்து அவருக்குள்ளாக மரித்தவர்கள், அவருக்கு சொந்தமான ஆடுகள், முதல்ல எழுப்பி உயிரிழக்கிறவர்கள், அதுக்கு பிறகு அவருடைய ஆடுகள். அவர் இருக்கும் இடம் எருசலேம், அங்கே கூடி கொண்டு போவார். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் குடியிருக்கும்படி நான் மறுபடியும் வந்து, இதாவது இரண்டாவது வருகை, உங்களையே என்னிடத்திலே சேர்த்துக் கொண்டேன், உயிர்ந்தெழுந்தவர்களையும் உடல் மாற்றப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு அங்கே இறங்குவார்கள். நான் வந்து நடுவிலே குடியிருப்பேன். ஜெகரியா 2:10 பாத்தீங்களா, நான் இருக்கும் இடத்திலே குடியிருக்கும்படி எங்கே தேடாம எருசலேம் நடேவன் மட்டுமல்ல அதுவும் பிழையாக விளங்கப்பட்டது, வஞ்சிப்பாக மோட்சம் பண்ணி எடுத்திருக்கிறார்கள். இதை நீங்கள் பாடல்கள் 2:6-7 பார்க்கலாம்.
என்னுடைய பரிசுத்த மலையாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை முத்திரை போட்டு வைத்தேன். இயேசுவா மனுஷனாக பிறக்க ஏறக்குறைய 1000 வருஷங்களுக்கு முன்பு தரியுமானும் ஒரே ஆவியாக டேவிட்ல இருந்து கொடுத்த வார்த்தை, ஹோலி மவுண்டன், ராஜா இயேசுவா தாய்மார்த்தாப்பன்மார் இதை ஆவனாய் காக்கிறவர்கள் விட்டை வேணாம், இந்த வார்த்தைகளை விட்டு விலக வேணாம். பூமி அதிர்ச்சி மாதிரி குடும்பத்திலே எந்த பிரச்சனையும் வரும் வரலாம். டாடியையும் மகனையும் 16 உண்டு விட்டு விலகாது. நான் சொல்லித்தாரேன், உனக்கு உள்ளாக விளக்கை ஏற்றி வைத்தவர்கள் அவர்கள் தான். உலகத்திலே இருந்த உன்னை இழுத்தடுத்து யேசுவா மகனின் கையில கொடுத்தவர் டாடி. கடைசி வார்த்தைகள் அவரும் கேட்டுக்கொண்டு நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள், போகிற இடம் ஆயத்த மண்ணின இடம் அல்ல, அவர் போக போற இடம் அதை தான் சொல்லி பேசுகிறார். அந்த இடம் உங்களுக்கு தெரியும், அங்க போய் முடிய போறேன், வழியும் உங்களுக்கு தெரியும், இடம் அவர் போகும் இடம் யெகோவா அது உயர்ந்த தேவன், வழி அவரே. ரெண்டு பேர் த பிளேஸ் the final destination. ரெண்டு பேரோட தொடங்கினார் தேவன் மட்டும் விசுவாசம், என் மட்டும் இப்ப சொல்றார் இடம் உங்களுக்கு தெரியும், இதே ரிஷவாயுமா இல்ல அது சொல்ல போறார், வழியும் உங்களுக்கு தெரியும். தாமஸ் அவரை நோக்கி, எஜமானே போகிற இடத்தை எங்களுக்கு தெரியாதே, வழியை எப்படி நாங்கள் அறிவோம், அது வந்து தெரியா, இடமும் தெரியாது வழியும் தெரியாது, என்ன கதை கறியுது. மறுபடி கொடுக்கிறார், டோன்ட் ஃபர்கெட் தீஸ் அவர் லாஸ்ட் வேர்ட்ஸ் பிஃபோர் ஹி ரீச்ட் கெத்செமானே.
அப்படி சொல்லிக் கொண்டு வந்து இந்த கடைசி வார்த்தைகள் முடியுதுங்க. யோகானம் 17 when we come to Gethsemane, எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள். I just love these the last words. என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். துளைச்சு கொண்டு போகும், ஊடுருவி. எபிரேயர் 4:12 இருபுறமும் கூறான வாள் தேவனுடைய வார்த்தை லோகோஸ், வாழ்க்கையும் வல்லமையும் உள்ளதாய் இருவரும் கருக்குள்ள எந்த வாளிலும் கூறுள்ளதாயும் இருதயத்தையும் உணர்ச்சிகளையும் மனதையும் கணுக்கள் ஊன் எலும்புக்குள்ள இருக்கிற மேரோ பிரிக்கத்தக்க உஜுவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளின் யோசனைகளையும் சோதிக்குது அறிகிறதாயும் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் ஆவி வாழ்க்கை. The moment you open the Bible, you are reading spirit words. ஆவியின் வார்த்தைகள். உன் இருதயத்துக்குள்ளே போவது வாசிக்கிற நேரம் ஆவியின் வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ஆவி. உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நோய் இருளோ, அது இருள், அதை போய் நீக்க வல்லதாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 4:20 உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்ன சுகம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டும். ராஜ்யத்தின் வழியை வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் மத்தியோக 7:13 அந்த கண்டுபிடிக்காம என்ன ராஜ்யத்தின் வழியிலே போற கண்டுபிடிச்சவர்கள வெளிச்சம். உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு.
இயேசுவாக இருந்தது. அவனை சொன்ன, உலகத்திலே உங்களுக்கு பிரச்சனை உண்டு, உத்தரவுகள் உண்டு. யோகானம் 16:33. அவர் பிரச்சனைகளில் பிடிபடவில்லை, அவர் ஜெயம் கொண்டார். அவர் மூலம் நாங்கள் ஜெயிக்கலாம். எப்படி? கீழ்ப்படியிலே அவரையும் நடிகையும் குடியிருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறதுனால ரெண்டாக்கள் ஒரே ஆவே தரி மகன் அல்ல, மகன் தரி அல்ல. இரண்டு பேருக்கும் ஒரே கேரக்டர், ஒரே சுபாவம். அப்ப யேசுவா சொன்னார் தாமஸுக்கு, நானே வழியும் நானே உண்மையும் நானே வாழ்க்கையுமாயிருக்கிறேன். நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை. தேவனிடத்தில் போக ஏதில்லை. மனுஷன் வழியை இழந்தான், அந்த வழி அடைக்கப்பட்டது. யேசுவை சொன்னார், நானே வழி. உலகம் பொய்யின் ஆவியாகிய பிசாசனால் ஆளப்பட்டு அவன் நியாயம் தீர்க்கப்பட்டும் தன் பொய்யினால் வஞ்சிப்பினால் உலக ஜனங்கள் அனைத்தையும் ஆளுகிறான். ஜனங்களுக்கு உண்மை எதுன்னு தெரியாது. உண்மை கிறிஸ்தவம் அல்ல, உண்மை அனுபவப்பட்ட அவரது மகன் யேசுவா த மெஷ்ஷியா. அவரே உண்மை, அவரது வார்த்தை உண்மை. 17:17, அவரது டாடி உண்மையான ஒரே தேவன். என்ன என்னாலே அல்லாமல், என் மூலம் அல்லாமல் ஒருவனும் தரியனிடத்தில், அதை உயர்ந்த தேவனிடத்தில் வரான். நான் கூட்டி ஒன்று வரேன், தரி கொடுத்த காக்களை ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அதுதான் தேவனுடைய திட்டம், அவரது மகனின் சாயலுக்கு மாத்த. அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வர அவர் மூலம் தான் கொண்டு வரலாம். அவர் யேசுவா. கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறவர்,
நீ கேள்படி உள்ள உண்மையுள்ள பிள்ளையானால் தாரிய மானம் உனக்குள்ள உறவாட. எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. கேள்படிகள் உள்ளே பிள்ளைகளுக்குள்ளே குடியிருக்க வருகிறார்கள். குடியிருக்க what a scripture that is. We will come, we தேவனும் மகனும் 14 உண்டு. என் மூலம் அல்லாத யாரும் தரியின் இடத்தில் வரான். வழியின் முடிவு அது உயர்ந்த தேவன் யெகோவா அவரது டாடி. போகும் வழி மகன் யேசுவா. ஹாப்பி. அவர் பேரு எங்கும் கொண்டு போக மாட்டார். போற வழியில தம்மையும் வழிபடுத்தி பதினாலு 21 டாடியை வழிபடுத்துவார். மத்தியாகம் 11:27 டாடியின் வழிபடுத்துதல் நெருக்கமாக அவரது இருதயத்தை தொடத்தக்கதாக யார் கொடுக்கிற மகன் யேசுவா. சோ என் மூலம் அல்லாமல் நானே வழி. முடிவுக்கு இடமாகிய டாடி அங்கே யாரு வேறு பண்ணான். ஒரு மதமும் கொண்டு போகாது. எந்த வகையில் கிறிஸ்டியானிட்டி நோ, பில்லியன் டைம்ஸ் நோ. என்னை அறிந்திருந்தால் ஜெனோஸ்கோ என் டாடியையும் அறிந்தே போய்கள். இங்க வருது என்னை டாடியை ரெண்டு பேர் கடைசி வார்த்தைகள் அவர்களுக்கு உள்ள போக வேணும். கேட்டுக்கொண்டிருந்த யோகானன் இதை யேசுவா ஞாபகம் விட்ட எழுதி வைத்தான். What are some of the most precious urukkamana nerukkamana vaathigal jaanukku kodukapattathu?
யோகாசன். கிட்டடியிலே ஒட்டி ஒட்டி இருந்திருக்கிறான். அதான் அவன் சொன்னவன், எங்க காலையில காதல் கேட்டு எங்க கரங்களால் தொட்ட வாழ்க்கையின் வார்த்தையை பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் அவரை எங்களுக்கு காண்பி அது போதும். யேசுவ பதிலாக பிலிப், இவ்வளவு காலம் நானும் உங்களுடைய கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன், என்னோடு பழகினவன், என்னோடு ஐக்கியப்பட்டவன், என்னை தொட்டவன், என் அடியை கண்டான், என் அடியோடு ஐக்கியப்பட்டான், என் பிதாவோடு நெருங்கி பழகினான். அப்படியே இருக்க தேடியை காண்பியுமண்டு நீ எப்படி சொல்லுவாய்? தடி என்னிலும் இருக்கிறதை விசுவாசிக்கிறதில்லையா? எத்தனை பேர் கடைசி வார்த்தைகள் ஒரே ஆவி பரிசுத்தாவி மகனும் அதி உயர்ந்த தேவன் பிதா தரி ஆவியாயிருக்கிறார். மகன் மரணத்தின் ஊடாக சென்று ஆவியினாலே தடியால் உயிர்ப்பிக்கப்பட்டு இன்று நானும் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி உயிர்ப்பிக்கும் ஆவியாக உண்மையுள்ளவன். நான் சொல்வதை எடுத்துக்கொள்ளுவான். காதுள்ளவன் எவனோ எவளோ இந்த வார்த்தைகளை நீ மார்போடு அணைத்துக் கொள்ளுவாய். நான் இப்படி கேட்கவில்லை. மகனும் தொடங்கினவர் அந்த 14 அதிகாரத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு
சொற்களுக்கூடாக பேசிக் கொண்டு போகிறார். டடியிலும் டடி என்னிலும் இருக்கிறதை நீ அறியவே இல்லையா? அவர்களை பிரிக்க முடியாது. அதி உயர்ந்த தேவன் தாப்பன் மகன் யேசுவா யேசுவாவே வார்த்தை தேவனையும் வார்த்தையும் பிரிக்க முடியுமா? யார் பிரிக்கிறது? சகலத்தையும் வார்த்தை மூலம் உண்டாக்கினார். சகலத்தையும் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் முதலாம் இரண்டாம் அத்தியாயம் பாருங்க. விசுவாசத்தை கொண்டு உலகங்கள் all everything தேவனுடைய வார்த்தையினால் அவருடைய வார்த்தை யேசுவா உண்டாகியதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கும். The whole universe framed by the word. மிருகங்கள் பறவைகள் மரங்கள் எல்லாமே வார்த்தையினால் உண்டாகியது. By the word முதலாம் கொரிந்தியர் 8:3 நதியாகிய ஒரே தேவன் நமக்கு. How clear Paul makes it so clear. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவரு கண்டு யாரு கண்டு? டாடி கண்டு நாமும் உண்டாயிருக்கிறோம். யேசுவா மெசியா
என்ற ஒரே எஜமான் நமக்கு உண்டு. அவர் மூலம் பதுங்களா சொல்லு மாறிட்டு அவராலே இங்க அவர் மூலம் யேசுவின் மூலம் வார்த்தையின் மூலம் சகலமும் உண்டாயிருக்கிறது. இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையா? டாடி வார்த்தைக்குள்ளே, வார்த்தை டாடிக்குள்ளே. அந்த முட்டாள் போதையர் பார்த்து அவர் சொன்னார், நீங்க என்ன விசுவாசிக்கிற, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லை. உங்களுடைய பேசுகிற வார்த்தைகளை ஏன் சுயமாய் சொல்லவில்லை? என்னிடத்தில் குடியிருக்கிற டேடியே இந்த வேலைகளை செய்கிறார். மோசே எப்பயோ சொன்னான், அது உயர்ந்த தேவன் என்னை போல ஒரு தீக்க தரிசியை எழுப்பி அவர் வாயிலே அவருடைய வார்த்தைகளை போடுவாராம். உபாகமம் 18 அவருடைய வார்த்தைகளை யேசுவின் வாயிலே வார்த்தை டாடியினுடையது, குரல் யேசுவினுடையது. அப்படி பார்த்து வாசித்தால் நீங்கள் தொலைந்து போக மாட்டாய். அவருக்குள்ளே இருந்து டாடி அவர் செய்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். எனக்கு ஒரு டைட்டில் இன்னைக்கு வந்தது, அங்க ஒன்று ப்ரிப்பேர், அவருடைய இறக்கத்தினால் ஆல்வேஸ். மனுஷனாய் வந்த யேசுவின் ஊழியங்கள் உயிர்ப்பிக்கும் ஆவியாய் எழும்பின யேசுவின் ஊழியங்கள் இப்ப செய்து கொண்டிருக்க. நீ செய்த பாரு பைபிள் ஸ்டடி. உயிர்ப்பிக்கும் அவையாய் தேற்றவாளர் உதவியாளர் கஷ்டமா? கஷ்டமும் இல்லையே. எனக்கு தவறு மூட்டமாள்
எனக்கு ஜெயிச்சுவா வந்த சொன்னார். வாழ்க்கை என்றால் நான் ஜீவிப்பதான் இயேசுவா. கலாத்தியர் 2:20 இருதயத்தை புழிஞ்சு சொன்னார். மெசியாவுடைய மறுத்தலை அறியப்பட்டேன், ஆனாலும் வாழ்கிறேன். என்னத்துக்காக அறியப்பட்டான்? இந்த உலக வாழ்க்கைக்காக. இனி நான் அல்ல, மெசியாவே எனக்குள் குடியிருக்கிறார். தனியே இருப்பார நேவர், அது முடியாது. தரிமானம் மெசியாவே எனக்குள் குடியிருக்கிறார். நான் இப்பொழுது இந்த மனுஷ உடலில் வாழ்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய மகனை இயேசுவை அவரை பற்றி கொண்டு அவருடைய விசுவாசத்தினாலேயே வாழ்கிறேன். சோ மறுபடியும் நம்புறதில்லையா என்று காட்டுப்பட்டு யோகாதன் 14:11 நான் தரியிலும் தரி என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி எல்லாம் விட்டாலும் நான் செய்யும் ஊழியங்கள் வேலைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். நம்ப வேண்டியது ரெண்டு பேர். ஆரம்பத்தில் தொடங்கினார் தேவன் மட்டும் விசுவாசமாக என் மட்டும் இதுவரையிலும் கதை கொண்டு வர ரெண்டு பேர் தானே அவருண்டே. உனக்கு இது காணுமே அவர் சொன்ன சந்தோஷம் உனக்குள்ளே வர, உன் சந்தோஷம் நிறைவாக வர. பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடு. அவர்கள் முகங்கள் மாறிக்கொண்டு போகும். தேவன் அற்புதங்களை செய்வார் இயேசுவா மூலம் உன் குடும்பத்திலே. இவைகளை சொன்னவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆரம்பித்தது தேவனிடத்திலும் விசுவாசமாக இருக்கு, என்னிடத்திலும் விசுவாசமாக இருக்கு. தரியமாகணும். இப்ப 10:11 வந்தது வார்த்தைக்கு நான் தரியில தரிய இருந்தது. ரெண்டு பேர் ஒரே ஆவி. அதாவது அவர்கள் சிந்திப்பது செயல்படுவது திட்டமிடுவது எல்லாமே ஒரே தேவன். அவர் மூலம் நடைபெறுகிறார், மகன் மூலம்.
ஞானமுண்டன்னு பேர். ஒரே ஆவி பரிசுத்தாவி கேட்டவைகளை மறுபடியும் கேட்கிறது அற்புதமான காரியம். ஒரு தடவை கேட்டு காணாது. இந்த வார்த்தைகள் மறுபடியுமாக தியானத்தோடு வாசிக்கப்பட்டு இருதயத்திலே இடையிடையே யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இது ஆவியின் வார்த்தைகள். ஆரம்ப கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்ட வருஷத்தில் 325 தூயாவி என்று ஒரு தங்கள் சொந்த படைப்பின்படி நாங்கள் இந்த சொற்களை இயேசுவா பேசியதை எந்த இடத்திலும் காண முடியாது. இது போடப்பட்டிருக்க வேண்டும்,
யோகானம் 14:1 தேவன் மட்டும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், தூயாமியை நம்புங்கள். அப்படி ஒன்றுமில்லை. இது வஞ்சிப்பினால் வந்த கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேரை குப்பற விழுந்து கிடக்கும் நிலைமை அறிய வேண்டிய ரெண்டு பேரையும் அறியாது, விசுவாசிக்க வேண்டிய ரெண்டு பேரையும் விசுவாசிக்காது, தேவனையும் அவர் மகனையும் வேற என்னையோ சொல்லி அந்த ஆவியினால் வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கு வர யேசுவின் வார்த்தைகள் எடுபட்டவர்களாய் மனுஷனின் பாரம்பரியங்களை சடங்குகளை பின்பற்றுகிறார்கள். ஏழு பண்டிகைகள் எல்லாம் தங்களுக்கு விருப்பமான காரியங்கள். பண்டிகை கிறிஸ்மஸ், சிலுவ பாதை, அது இது வைத்த ஞாயிறு, எனவே சொன்னத கேட்ட வார்த்தைகளை கவனி, நோட்ஸ் எடுத்த படி, ஆராய்ந்த படி, தட்ஸ் சர்ச்சிங், நாட் ரீடிங். பவுல் பேசுக வார்த்தைகளை நாள்தோறும் ஆராய்ந்து படித்தார்கள். தெசலோனிக்கா பட்டணத்தார் பெரியன்ஸ் அப்படியாக கிறிஸ்தவர்கள் 50,000 பேர் எழுத்தா ரெண்டு பேர் அல்லது ஒரு ஆள் ஆராய்ந்து படிக்கிற இது உண்மையா, இது என்ன ஒரு இடத்தை பிடுங்கி எடுத்து சொல்லப்படுதா, எதுக்கு கீழே வருது, அண்ண What context? See there. என்ன மாதிரி எழுதப்பட்ட வார்த்தைகளை நம்புகிறார்கள் நம்பினார்கள் முன்பு? Goodness. Anyway, Get ready for it. We will continue. And the final part of the world is that he is just a man. Okay? Yavareka, Yehovah, Vashmarika. Yair, Yehovah, Panamayli, Kaipyoneka. Eza, Yehovah, Panam, Eliyaka, Vaisam, Eka, Shalom. யகுவா உங்களை ஆசிர்வதி உங்களை காப்பாராக, யகுவா உங்கள் மேல் நமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கருமையாய் ஏற்பாராக, யகுவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக யகுவாவின் பேரில். இந்த ஆசீர்வாதங்கள்
உள் மேல் உள் பிள்ளைகள் மேல் வந்ததாகட்டும். இடைவிடாமல் டேடியோடும் மகனோடும் பேசுங்கள். இடைவிடாமல் கிறிஸ்தவர்கள் அப்படியாய் நாங்கள் இருக்கிற பொழுது ஜபித்துக் கொண்டுள்ள நேரம் காலம அல்லது இரவு அது கிறிஸ்தவ மதம் அப்படி செய்ய வேண்டும். Tell me, God willing, see you tomorrow. God's blessings and shalom.